பாகிஸ்தானுடன் அணு ஆயுத ஒப்பந்தம் போடுவதும் ஏவுகணைகளை வாங்குவதும் அவசியம் என்று டாக்கா பல்கலைக்கழக பேராசிரியர் ஷாஹி துசாமான் உரை நிகழ்த்தினார். We have to develop a nuclear treaty with Pakistan. மிச்சிகனில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ட்ரம்ப் அடுத்த வாரம் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடியை நான் சந்திக்க உள்ளேன். பிரதமர் மோடி அற்புதமானவர் என்று குறிப்பிட்டார். மசோதா தாக்கல் செய்யப்படும் போது எதிர்கட்சி எம்பிக்கள் பலர் அவைக்கு வராமலேயே இருந்து பிஜேபி கூட்டணி எம்பிக்கள் அத்தனை பேரும் அவைக்கு வந்திருந்து வாக்களித்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நிறைவேறிவிடும். 2001 இந்திய நாடாளுமன்றத்தை தாக்கிய காஷ்மீர் பயங்கரவாதியான அப்சல் குருவின் தீவிர ஆதரவாளர் அதிஷி என்கிற தகவல் இப்போது வைரலாகி வருகிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பாகிஸ்தானுடன் அணு ஆயுத ஒப்பந்தம் போட போகிறதா வங்கதேசம்? வணக்கம் நண்பர்களே. ஷேக் ஹசீனா வீழ்ச்சிக்கு பிறகு பயங்கரமான பாதையை தேர்வு செய்திருக்கிறது வங்கதேசம். பாகிஸ்தானுடன் வங்கதேசம் அணு ஆயுத ஒப்பந்தம் போட வேண்டும் என டாக்கா பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் வெளிப்படையாக அறைகூவல் விடுத்திருக்கிறார். ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் பேசிய டாக்கா பல்கலைக்கழக பேராசிரியர் ஷாஹி துசாமன் இவ்விதம் கருத்து தெரிவித்திருந்தார். டாக்கா பேராசிரியர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். இந்தியாவின் வழக்கமான ஆதிக்க பார்வையை மாற்ற சரியான வழி அணு ஆயுத வல்லமையை வங்கதேசம் பெறுவதுதான். அணு ஆயுத வல்லமையை பெறுவது என்பது நாம் அணு ஆயுத சக்தியாக மாறுவது என்பதல்ல, மாறாக நமது பழைய எதிரியான பாகிஸ்தானுடன் அணு ஆயுத ஒப்பந்தம் போடுவதாகும். It does not mean that we have to be a nuclear power. Nuclearization, I mean that we have to develop a nuclear treaty with our former adversary Pakistan. வங்கதேசத்தின் நம்பத்தகுந்த பாதுகாப்பு பங்காளியாக பாகிஸ்தான் எப்போதும் இருந்து வந்துள்ளது. இந்த உண்மையை வங்கதேசத்தவர் நம்பக்கூடாது என்பதுதான் அவாமி லீகின் ஆசை. இந்தியர்களின் விருப்பமும் அதுதான். ஆனால் நம்முடைய பங்காளி பாகிஸ்தான் என்பதே உண்மை. எனவே பாகிஸ்தானை நோக்கி வங்கதேசம் சாய வேண்டும். பாகிஸ்தானியர்களுக்கு பொறாமை பிடித்த இதயம் உள்ளது. நாம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இந்தியாவுக்கு ஆதரவாக நாம் இருக்கக்கூடாது என்று மட்டும்தான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். இந்தியாவிடமிருந்து நம்மை பாதுகாக்க என்ன வேண்டுமானாலும் செய்ய பாகிஸ்தானிகள் தயாராக உள்ளனர். Pakistan is the most reliable, trustworthy security ally of Bangladesh. You know, Pakistanis, their herds burn out. They may not ask formally for forgiveness, but they don't want to see us become an Indian vessel. They will do anything. I can assure you, they will do anything to protect us from the Indians. பாகிஸ்தானிடமிருந்து அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணைகளை வாங்கி இந்திய வங்கதேச எல்லை பகுதி நெடுகிலும் நாம் பயன்படுத்த வேண்டும். குறுகிய தொலைவில் தாக்குதல் நடத்த பயன்படும் பாகிஸ்தானின் கோரி ரக ஏவுகணைகளை வடக்கு வங்கதேசம் சிட்டாகாங் மலைப்பகுதிகளில் நாம் நிறுவ வேண்டும். Once you can install some, you know, Gauri short range missiles in North Bengal and in our hill tracts and you have the launchers, it will have a deterrent effect on India. வங்கதேசத்தின் நம்பகமான நண்பர் பாகிஸ்தான் தான். இந்தியா நமக்கு எப்போதும் ஓர் அச்சுறுத்தல் என்பதை மறந்துவிடக்கூடாது. வங்கதேசத்தின் பகுதிகளை கைப்பற்றி வடகிழக்கு மாநிலங்களுடன் இணைக்க இந்தியா விரும்புகிறது. இதனை தடுக்க பாகிஸ்தானுடன் அணு ஆயுத ஒப்பந்தம் போடுவதும் ஏவுகணைகளை வாங்குவதும் அவசியம் என்று டாக்கா பல்கலைக்கழக பேராசிரியர் ஷாஹி துசாமான் உரை நிகழ்த்தினார். You know, one of the seven sisters. In order to change the Indian habitual perception, our only answer, as I feel, is nuclearization, vassalization. The Indian attitude towards Bangladesh otherwise will be continuously one of threatening. 53 ஆண்டுகளுக்கு முன் இந்தியா உதவியுடன் வங்கதேசம் உருவானது. இப்போது முகமது அலி ஜின்னாவின் 76th நினைவு தினம் உருது பாடல்களுடன் டாக்காவில் உள்ள தேசிய பத்திரிகையாளர் மன்றத்தில்
அனுசரிக்கப்பட்டுள்ளது. வங்கதேச வரலாற்றிலேயே இவ்வாறு நடந்திருப்பது இதுவே முதன்முறையாகும். இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கமான ஜமாத்தி இஸ்லாமியின் கட்டுப்பாட்டில் வங்கதேசம் வந்த பிறகு ஏற்பட்டிருக்கும் மிக மோசமான மாற்றம் இதுவாகும். முழுக்க முழுக்க தவறான பாதையில் செல்கிறது வங்கதேசம். 1971 மேற்கு பாகிஸ்தானால் திணிக்கப்பட்ட உருது மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து வங்க கலாச்சாரத்தை காக்க இந்திய வீரர்களின் உயிர் தியாகத்தால் அன்றைய கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசம் என்கிற தனி நாடாக உருவெடுத்தது. இன்று தங்களை அழித்த பாகிஸ்தானுக்கு சாமரம் வீசி இந்தியா மீது சேற்றை வாரி இறைக்கிறது வங்கதேசம். இது போன்ற துரோகங்களுக்கு பெரிய விலை இருக்கும் என்பதை வங்கதேசம் நினைவில் கொள்ள வேண்டும். மோடியை சந்திக்க போவதாக கூறியிருக்கிறாரே ட்ரம்ப். அமெரிக்கா வரும் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாக குடியரசு கட்சியின் அமெரிக்க அதிபர் வேட்பாளரும் முன்னாள் அதிபருமாய் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாத் அமைப்பின் மாநாடு அமெரிக்காவின் டெலவாரே நகரில் நடக்க இருக்கிறது. ஜோ பைடன் தலைமையில் நடக்க இருக்கும் இம்மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி 21 அமெரிக்கா செல்கிறார். அடுத்த நாள் நியூயார்க் நகரில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் மோடி உரை நிகழ்த்துகிறார். செப்டம்பர் 23 ஐக்கிய நாடுகள் சபையில் நடக்கும் கூட்டத்தில் பேசும் மோடி பல்வேறு நாட்டு தலைவர்களையும் சந்திக்கிறார். இந்நிலையில் மோடியை சந்திக்க போவதாக கூறியிருக்கிறார் முன்னாள் அதிபர் ட்ரம்ப். மிச்சிகனில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ட்ரம்ப், அடுத்த வாரம் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடியை நான் சந்திக்க உள்ளேன். பிரதமர் மோடி அற்புதமானவர் என்று குறிப்பிட்டார். He happens to be coming to meet me next week. And Modi, he's fantastic man. இரு தலைவர்களும் எங்கு சந்தித்து பேசுவார்கள் என்கிற விவரம் இதுவரை வெளியிடப்படவில்லை. அமெரிக்க தேர்தலில் இந்திய வம்சாவளியினர் வாக்குகள் முக்கியத்துவம் வாய்ந்தது. எதிர்த்தரப்பில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் என்பதால் அவருக்கு அதிகப்படியான வாக்குகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதை தடுக்கும் வகையில் மோடியுடன் சந்திப்பை நடத்தி தானே இந்தியர்களுக்கு நெருக்கமானவர் என்று காட்டிக்கொள்ள டொனால்டு ட்ரம்ப் திட்டமிடுகிறார். எது எப்படியோ அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் இந்திய பிரதமரை மதித்து சந்திக்கும் நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது புவிசார் அரசியலில் இந்தியாவும் மோடியும் பெற்றிருக்கும் உயர்நிலையை நமக்கு காட்டுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துவிடும் போல் இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து ஆராய்ந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்நிலை குழு மார்ச் மாதம் சமர்ப்பித்த அறிக்கையை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை நேற்று ஒருமனதாக ஏற்றுக்கொண்டது. இதனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ் பதிவில் வரவேற்றிருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான மசோதா நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என தெரிகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த தனது அறிக்கையை சட்ட ஆணையம் விரைவில் கொண்டு வரவுள்ளது. மக்களவை, மாநில சட்டப்பேரவை, நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து போன்ற உள்ளாட்சி அமைப்புகள் என 3 2029 ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தவும் தொங்கு நாடாளுமன்றம் சட்டமன்றம் ஏற்பட்டால் ஒன்றிணைந்த அரசாங்கத்துக்கான ஏற்பாடுகளை செய்யவும் சட்ட ஆணையம் பரிந்துரைக்கும் என தெரிகிறது. சுதந்திரத்துக்கு பிந்தைய இந்திய வரலாற்றில் திருப்புமுனையாக இது அமையும். 1967 மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒன்றாகவே தேர்தல்கள் நடத்தப்பட்டு வந்தன. அதற்கு பிறகு சில மாநில அரசுகள் கலைக்கப்பட்டன, சில புதிய மாநிலங்கள் உருவாயின. இவை போன்ற காரணங்களால் மக்களவைக்கும் பல மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் வெவ்வேறு நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் உருவானது. 1983 1999 மீண்டும் பழைய நடைமுறைக்கு திரும்புவதற்கான சாத்தியங்கள் பரிசீலிக்கப்பட்டன. 2014 மக்களவைத் தேர்தலுக்கான பிஜேபியின் வாக்குறுதிகளில் ஒன்றாக இது இடம்பெற்றது. 2016 பிரதமர் மோடி நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவது முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். 2018 தேசிய சட்ட ஆணையம் இது தொடர்பாக அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்க தொடங்கியது. தற்போதைய நடைமுறையில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்றிருக்கிறது. அதே நேரம் நகராட்சிகள் மற்றும் பஞ்சாயத்துகளுக்கான உள்ளாட்சி தேர்தல்களை மாநில தேர்தல் ஆணையங்கள் நடத்துகின்றன. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கான உயர்நிலை குழு தனது பரிந்துரையில் பொது வாக்காளர் பட்டியல்
மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து இந்திய தேர்தல் ஆணையம் தயாரிக்க வேண்டும் என கூறியுள்ளது. மேலும் 18 அரசமைப்பு சட்ட திருத்தங்களையும் பரிந்துரைத்திருக்கிறது. அவற்றில் பெரும்பாலான திருத்தங்களுக்கு மாநில சட்டப்பேரவைகளின் ஒப்புதல் தேவையில்லை. அதே நேரம் ஒற்றை வாக்காளர் பட்டியல் மற்றும் ஒற்றை வாக்காளர் அடையாள அட்டை தொடர்பான சில மாற்றங்களுக்கு பாதி மாநிலங்களின் ஒப்புதல் தேவைப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த சில மாநிலங்களின் சட்டமன்ற பதவிக்காலத்தை குறைக்கவும் சில மாநிலங்களின் பதவிக்காலத்தை நீட்டிக்கவும் வேண்டியிருக்கும். அதற்கேற்ப அரசமைப்பு சட்டத்திலும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலும் தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளின் கருத்தொற்றுமையை பெற வேண்டும். இது அத்தனை எளிதல்ல. இதனை நடைமுறைப்படுத்த அரசமைப்பு சட்டத்தில் பல திருத்தங்கள் தேவை. அதற்கு நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மை தேவைப்படும். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தனி பெரும்பான்மை இருந்தாலும் 2 அவைகளிலும் 2/3 பெரும்பான்மை பெறுவது ஆளும் கூட்டணிக்கு சவாலாக இருக்கும். மாநிலங்களவையில் மொத்தமுள்ள 245 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 112 உறுப்பினர்கள் உள்ளனர். எதிர்கட்சிகள் சார்பில் 85 உறுப்பினர்கள் உள்ளனர். 2/3 பெரும்பான்மைக்கு மத்திய அரசுக்கு குறைந்தபட்சம் 164 வாக்குகள் தேவை. அதேபோல மக்களவையில் மொத்தமுள்ள 545 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களை கொண்டிருக்கிறது. 2/3 பெரும்பான்மைக்கு 364 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும். எனினும் மசோதா தாக்கல் செய்யப்படும் போது அவைக்கு வந்திருந்து வாக்களிப்போரில் தான் 2/3 வாக்குகள் தேவை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே மசோதா தாக்கல் செய்யப்படும் போது எதிர்கட்சி எம்பிக்கள் பலர் அவைக்கு வராமலேயே இருந்து பிஜேபி கூட்டணி எம்பிக்கள் அத்தனை பேரும் அவைக்கு வந்திருந்து வாக்களித்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நிறைவேறிவிடும். நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் அதனைத் தொடர்ந்து இது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இவை அனைத்தையும் கடந்தால் மட்டுமே மத்திய அரசு திட்டமிடுவது போல இந்த சட்டத்தை 2029 நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். கடந்த மாதம் சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி, எல்லா நேரமும் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டே இருப்பதால் நாட்டின் வளர்ச்சி படிகள் பாதிக்கப்படுகின்றன, எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இருந்தார். இப்போது பிரதமரின் எண்ணத்துக்கு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தந்திருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தவுடன் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இந்த திட்டம் நடைமுறைக்கு ஏற்றதா அல்ல, இது பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சி, இது வெற்றி பெறாது, இதனை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று தெரிவித்தார். வியக்திகள் நஹீ ஹை ஔர் யே சல்னே வாலா நஹீ ஹை, யே சிர்ஃப் சுனாவ் ஜப் பாதே கோய் நா கோய் குச் முத்தா நஹீ மில் ரஹா உன்கோ இஷ்யூ கோ டைவர்ட் கர்னே கே லியே வோ பாத் கர்தே ஹை. காங்கிரஸ், திமுக, ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட 15 எதிர்கட்சிகள் இந்த திட்டத்தை எதிர்க்கின்றன. ஒரே நேரத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்த முன்மொழியும் இந்த திட்டத்துக்கு பிஜேபியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்சியில் இருக்கும் திமுக இந்த திட்டத்தை எதிர்க்கிறது. எதிர்கட்சியான அண்ணாதிமுக ஆதரவு தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் பல நீதிபதிகள் இந்த திட்டத்துக்கு ஆதரவாக உள்ளனர். ஒரே நாடு ஒரே தேர்தலா என்ன நன்மை? இந்தியாவில் எல்லா ஆண்டும் ஏதோ ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. இதனால் அரசியல்வாதிகள் தேர்தலைத்தான் கவனிக்கின்றனரே அன்றி வளர்ச்சி படிகளை கவனிப்பதில்லை. அனைத்து தேர்தல்களையும் ஒருங்கிணைத்து ஒரே சமயத்தில் நடத்தி முடித்துவிட்டால் மீதியுள்ள 5 ஆண்டுகளும் நாட்டு வளர்ச்சியில் கவனம் செலுத்தலாம். தேர்தல் சமயத்தில் அரசியல், மற்ற நேரத்தில் வளர்ச்சி படி என்று கவனம் செலுத்தலாம். இதனால் தேர்தல் செலவு குறையும், வாக்குப்பதிவு அதிகரிக்கும், வேட்பாளர்கள் கருப்பு பணத்தையும் ஊழல் பணத்தையும் தேர்தலுக்கு பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த முடியும். அதே நேரம் இந்த திட்டத்தை எதிர்கட்சிகள் எதிர்ப்பது ஏன்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை அவற்றின் பதவிக்காலத்துக்கு முன்பாகவே கலைப்பது ஜனநாயக விரோதமாக கருதப்படும்.
மேலும் ஒரே நேரத்தில் மக்களவை சட்டமன்ற தேர்தல்களை நடத்துவது தேசிய கட்சிகளுக்கே சாதகமானது என்று மாநில கட்சிகள் கருதுகின்றன. இந்த திட்டம் இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்று மாநில கட்சிகள் கூறுகின்றன. இந்த கருத்துகள் யாவும் ராம்நாத் கோவிந்த் கமிட்டிக்கு முன்பு தெரிவிக்கப்பட்டன. இவற்றையெல்லாம் பரிசீலித்து விட்டு இவற்றுக்கான தீர்வுகளையும் உள்ளடக்கித்தான் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதிஷிக்கும் அப்சல் குருவுக்கும் என்ன சம்பந்தம்? டெல்லி முதல்வராக ஆம் ஆத்மி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள அதிஷி மீது கடும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. 2001 இந்திய நாடாளுமன்றத்தை தாக்கிய காஷ்மீர் பயங்கரவாதியான அப்சல் குருவின் தீவிர ஆதரவாளர் அதிஷி என்கிற தகவல் இப்போது வைரலாகி வருகிறது. ஆம் ஆத்மியின் அதிருப்தி ராஜ்யசபா உறுப்பினர் சுவாதி மாலிவால் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். டெல்லிக்கு இன்று மிகவும் துரதிருஷ்டவசமான நாள். பயங்கரவாதி அப்சல் குருவை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்ற அதிஷியின் குடும்பம் நீண்ட காலமாக போராடி வந்தது, அதற்காக பாடுபட்டு வந்தனர். ஆதங்கவாதி அப்சல் குரு கோ பாசி கி சஜா சே பச்சானே கே லியே ஏக் லம்பி லடாயி லடி. அதற்கான கமிட்டியின் ஒருங்கிணைப்பாளராக அதிஷியின் தாயார் திருப்தா வாகி இருந்தார். பட் வி ஆர் அன்ஹாப்பி தட் அப்சல் ஹஸ் பீன் மேட் இன் ஆர் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தி ஸ்கேப்கோட். அந்த கமிட்டியின் உறுப்பினராக அதிஷியின் தந்தை விஜய் சிங் இருந்தார். அப்சல் குருவை அப்பாவி என்றும் அவரை தூக்கிலிடக் கூடாது என்றும் அரசியல் சதியால் பாதிக்கப்பட்டவர் என்றும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட கருணை மனுக்களில் அதிஷியின் பெற்றோர் கையெழுத்திட்டிருந்தனர். உன்கே அப்னே மாதா பிதா நே கை பார் ராஷ்டிரபதி ஜி கோ மர்சி பெட்டிஷன்ஸ் தயா யாச்சிகாயே பேஜி கி அப்சல் குரு கோ ஃபாசி நா. இப்போது அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அதிஷி டெல்லியின் முதல்வராக போகிறார். அதிஷி ஒரு டம்மி முதல்வராகத்தான் இருப்பார் என்பது நமக்கு தெரியும். என்றாலும் இந்த விவகாரம் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நாட்டு தலைநகரான டெல்லியின் பாதுகாப்போடு தொடர்புடையது. கடவுள்தான் இவரை போன்ற முதல்வரிடமிருந்து டெல்லி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சுவாதி மாலிவால் கூறினார். ஆஜ் ஆதிஷி மாலினா ஜி முக்கியமந்திரி பனேங்கி ஏக் டம்மி சிஎம் ஏக் கட்புத்லி முக்கியமந்திரி பனேங்கி பகவான் பச்சாயே தில்லி வாசியோ கோ ஏசே முக்கியமந்திரியோ சே. இதைத் தொடர்ந்து சுவாதி மாலிவாலுக்கு கட்சியில் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அவர் உடனே பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளனர். ஆம் ஆத்மி சார்பில் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுவாதி மாலிவால் பிஜேபியின் கருத்தை கூறி வருகிறார். அவருக்கு கொஞ்சமாவது ரோஷம் இருந்தால் ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜேபி சார்பில் ராஜ்யசபாவுக்கு செல்லும் பாதையை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஆம் ஆத்மியின் மூத்த தலைவர் திலீப் பாண்டே விமர்சனம் செய்திருக்கிறார். அதிஷி பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது என்ன அப்படின்னா, அதிஷியினுடைய ஃபுல் நேம் அதிஷி மார்லேனா என்பதாகும். இந்த மார்லேனா என்ன மீனிங்? ஆக்சுவலாக அதிஷியினுடைய பேரண்ட்ஸ், அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே தீவிர மார்க்சிஸ்ட் லெனினிஸ், அதாவது மாவோயிஸ்டுகள். இப்போ இந்த மார்க்சிஸ்டில் வரக்கூடிய முதல் ரெண்டு எழுத்து மார், லெனினிஸ்டில் வரக்கூடிய முதல் ரெண்டு எழுத்து லெனி, இந்த ரெண்டையும் சேர்த்து அவங்க அதிஷி மார்லேனா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதிலிருந்தே அதிஷி எப்படிப்பட்ட ஒரு இடதுசாரி, எப்படிப்பட்ட மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கையாள தொடங்கி இருக்கக்கூடிய புதிய உத்தியே இதுதான். அது என்ன அப்படின்னா, அவர்கள் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு நாளும் மக்களின் அன்பை பெற முடியாது. அதுக்கு பதிலாக என்ஜிஓவில் போய் சம்மந்தப்படுவாங்க, இல்லாட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்குள் புகுந்து அதிகாரத்தை கைப்பற்றுவது. இப்போ அது அதிஷியின் மூலமாக நிறைவேறி இருக்கிறது. ஸோ இந்தியாவில் எப்படியெல்லாம் இடதுசாரிகளுடைய அஜெண்டா முன்னெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு அதிஷி ஒரு உதாரணம். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது, ஆம் ஆத்மியில் எத்தனையோ மூத்த தலைவர்கள் இருக்கும் போது அவர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் இடதுசாரியும் தேச விரோத சிந்தனையும் கொண்ட அதிஷிக்கு முதல்வர் பொறுப்பை கொடுக்க கேஜரிவால் முடிவு செய்திருப்பதுதான். காலிஸ்தான் பயங்கரவாதிகள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடன் மறைமுக உறவு கொண்டிருந்த கேஜரிவால் இப்போது வெளிப்படையாகவே தான் யார் என்பதை பகிரங்கப்படுத்தி உள்ளார். நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.